முந்தியெல்லாம் எனக்கு விவரம் தெரிய ஒரு தியேட்டரில் ஒரு ஊருக்கு ஒரு தியேட்டரு அந்த தியேட்டரில் காட்டிங்கன்னா 100 நாள் ஓடுச்சுன்னா அது பெரிய விழாது. இப்போ 500 தியேட்டரில் 1 மணி கணக்கு வரும்னா அதே கிட்டத்தட்ட ஒரே நாள் கணக்கு பண்ணோம்னா 500 நாள் கணக்கு அது. 50 நாள் இது வந்து பெரிய வெற்றிகரமாக அதை வெற்றி நடப்போட வச்சுருக்காரு இந்த மாமன்னன் திரைப்படத்தை. நான் எத்தனையோ கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன் நான், அதிகமாக நகைச்சுவை படம் தான் நிறையா பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அத்தனை மொத்த நகைச்சுவை படத்துக்கும் இந்த ஒத்த படம் தான் எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்கு. இதை வாழ்நாளில் மறக்கவே முடியாது. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்கிட்ட வந்து டைரக்டர் மாரிசிலராஜ் அவர் வந்து சொல்லும் போதே அவர்கிட்ட அந்த அவர்கிட்ட இருந்த அந்த அந்த குடும்ப பாங்கு, அந்த பாசம், அந்த உணர்வு, அந்த உணர்ச்சியெல்லாம் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 30 படங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டைரக்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் நான் அவர்கிட்ட பார்த்தேன். இந்த கதையை ஓகே பண்ண வச்சது என்னை வந்து அண்ணன் உதயநிதி அவர்கள் தான். புல் கதையை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ஆனால் இது இவ்வளோ பெரிய வெற்றியை தரும்னு மக்கள் கொடுப்பாங்கன்னு நாங்கள்லாம் யாருமே எதிர்பார்க்கல. இதோடைய கேமராமேன் இதை விட இன்னொரு யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லா டெக்னீஷியன்ஸும் கடுமையாக உழைச்சாங்க. இந்த உழைப்பில் நான் எந்த ஷூட்டிங்கையும் பார்த்தது இல்லை. இதை விட இந்த படத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ரொம்ப அருமையாக அதை வந்து அப்படியே கண் இமையாமல் பார்க்க வச்ச என்னுடைய அன்பு அண்ணன் இசை புயல் ஏஆர் ரஹ்மானுக்குத்தான் இந்த இடத்துல நான் வந்து பெரிய கைத்தடுக்கிறேன். அவர் போட்ட அந்த 6-7 பாட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டு. அதில் என்னையும் ஒரு பாட்டு பாட வச்சார், அந்த பாட்டு பட்டி துட்டியெல்லாம் பறக்குது, ஒழிக்குது, ஜொலிக்குது. இந்த படத்தில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ காட்சிகள் எல்லாரையுமே கொஞ்சம் நேச்சா கொஞ்சம் நெருட வச்சுருக்கோம். இதில் மாரி செல்வராஜ் ஒரு சின்ன விஷயத்தை நான் கவனிச்சேன். என்னன்னா எனக்கு பிடிச்ச காட்சிகள் வந்து என் கண்ணுக்கு தெரிய ஒரு 6 காட்சி என்னை ரொம்ப போட்டு கொலையை அத்தரிச்சு என்ன தூங்க விடலைண்ணே. அந்த பசங்க இறந்ததுக்கு பின்னால் அந்த மலை உச்சியில் அந்த முகத்தில் நின்று அழுகிறத நான் ஒரு ஆடியன்ஸாக பார்த்து நானும் கதறி கதறி அழுதேன். நான் வேறு யாரையோ பார்த்த மாதிரி தான் பார்த்தேன் அந்த காட்சியை. அதுக்கப்புறம் அடுத்த காட்சி என்னை உட்கார சொல்லுவார் உதய் சார். அந்த உட்கார சொல்கிற இடத்துல ஒரு பெரிய சண்டை நடக்கும். அந்த சண்டை நடந்ததுக்கு மேலே அண்ணன் ஏஆர் ரஹ்மான் சொன்ன மாதிரி அந்த பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வருவார் என்னைய. அந்த பைக்கு ஒரு கேரக்டராக ஆக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கேரக்டரில் ரெண்டு பேரையும் அப்படியே தாங்கி பிடிச்சி இப்படி போகிறப்ப இறுக்கமான முகத்தோடு அண்ணன் உதயநிதி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அவங்க இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சிலையும் அவருடைய முகம் வந்து அந்த சிறிய வயசில் அந்த பையனுக்கு என்ன முகம் இருந்துச்சோ என்ன வலி இருந்துச்சோ அந்த வழியை பூரா உதயநிதி அவர்கள் அந்த படத்தில் பண்ணியிருப்பார். அந்த மோட்டர் பைக் காட்சி வந்து எல்லா ஊர்களையும் எல்லா இடங்கள்லையும் எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்து பண்ணம்ம. ஒரு தகப்பனும் மகனும் அவர் பிள்ளை வந்து ஒரு இறுக்கமாக போகிறாரு, இவர் பெரிய வருத்தமாக மனசில் நொறுங்கிய இதயத்தோடு அந்த மாமன்னை பின்னால் போகிற காட்சி. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி, நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்னை பாராட்டினாங்க. அங்கே தான் நான் மாரி செல்வராஜை ரொம்ப பிச்சிட்டேன். எந்த இடம்னா வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு தன்னுடைய மனைவி காலில் என்னுடைய கையை வச்சு பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த காட்சி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் உசுரா உசுருக்கு உசுராக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளமே அந்த காட்சி தான். ஏம்மா ஏன் பயப்படுற, ஏன் நான் இருக்கல என்ன அப்படிங்கிற காட்சி. பெரிய பெரிய ஆள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த காட்சியை ரொம்ப குறிப்பிட்டு பாராட்டினாங்க. அந்த காட்சியை
அதுக்கப்புறம் இன்னொரு காட்சி எனக்கு ரொம்ப என் மனசு ரொம்ப உலுக்கிச்சு. கடைசியில் ஜெயிச்சதுக்கு பின்னால் அந்த வெற்றி பத்திரத்தை வாங்கி அதிவீரன் தன்னுடைய பையன் கையில் மாமன்னை கொடுக்கும்போது இந்த ஒருத்தர் அப்பாவும் பிள்ளையும் அந்த இடத்துல அந்த உணர்வை பரிமாறுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த காட்சி அவர் மாரி செல்வராஜ் ரொம்ப அருமையாக படம் எடுத்திருந்தார். இந்த படம் இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய டைரக்டர்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு காட்சி. பெரிய இது மாதிரி இந்த மாதிரி டைரக்டர்லாம் வந்து நல்லா மென்மேலும் வளர்ந்து வரணும். பெரிய விஷயம், மக்கள் மத்தியில் பெரிய இடம் பிடிச்சிருக்காரு. இது வந்து இப்படி இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு ஜீவன் இருந்துச்சு, ஒரு வழி இருந்துச்சு. இப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணுறதுல பெரிய பிரில்லியண்டாக இருக்கார் அண்ணன் உதயநிதி அவர்கள். அவர் செலக்ட் பண்ணுற படம் பூராமே நல்லாயிருக்கு. இது மாதிரி நிறைய படங்களை நல்லா பண்ணி மக்களுக்கு இது பண்ணோம். இது போக இன்னமும் நீங்கள் மாரி செல்வராஜுக்கு என்னுடைய வேண்டுகோள், நிறைய நகைச்சுவை படம் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி உடம்ப கெடுத்துக்கிறவனா கொஞ்சம் இப்படி போயிட்டு வாங்க, ஒரே உடம்ப கெடுத்துக்கிறவனா அதான் நல்ல கதை. இது மாதிரி படத்தை உதயநிதி சார் மாதிரி நீ யாரும் பண்ண முடியாது. அந்த புளிச்சர் இருக்கனால அந்த படத்தை பெரிய வெற்றியை வச்சுருக்காரு. இந்த வெற்றி விழாவில் நான் வந்து மேடையில் நின்று உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை ஒரு மாமன்னனா என்னை காட்டி எனக்கு பெரிய மரியாதையை தேடி கொடுத்து விளம்பரத்துலேருந்து பேர்லேருந்து ஒரு பாஸ்போர்ட்லேருந்து எல்லாமே எனக்கு கொடுத்த மரியாதை வந்து இவ்வளோ நாள் எனக்கு இந்த மாதிரி ஒரு வெற்றி எனக்கு கிடைச்சது கிடையாது. அந்த வாய்ப்பை கொடுத்த ரஜ்ஜயன், ரஜ்ஜயனில் ரெண்டு படம் தான் பண்ணேன். முதல் படம் ஆதவன், பெரிய வெற்றி. ரெண்டாவது படம் மாமன்னன், வெற்றியோ வெற்றி, பெரிய வெற்றி. ரஜ்ஜயனில் நடித்த ரெண்டு படத்துக்கும் எனக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. அது பெருமையாக இந்த மேடையில் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வாழ்த்துக்கள் எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். மக்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் உழைச்ச எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி 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 சார். தங்கங்களே, நாளைய தலைவர்களே, நம் தாயின் மொழியின் கண்கள், சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். ஓகே, thank you sir, thank you. A photo opportunity munadi munadi paakanum andla appuram paakalam naan enga sir camera paaka vandom abindraanga thank you darling, thank you so much, nandri.